வணக்கம். நான் உங்கள் சக்திவாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கேன் ஏ டாக்ஸ் ஹீட் சைக்கிள் பி இன்டியூஸ்ட், இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். பொதுவாகவே டாக் ஓனர்ஸ்க்கு வரும் பெரும் சந்தேகம் என்னதுன்னா, அவங்களோட பெட்டை நாய்க்கு வந்து ஆர்டிஃபிஷியலா ஏதாவது ஹீட் சைக்கிளை வர வைக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அது ஏன்னா, அவங்க பெட்டை நாய்க்கு வந்து 6 மாசமோ இல்லை 1 வருஷத்துக்குள்ள ஹீட் சைக்கிள் உருவாகாமல் இருந்தால் இந்த சந்தேகம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து நம்ம இயற்கை மூலமாக நம்ம சரிப்படுத்தலாமான்னு பார்க்கலாம். ஆனால் அது இயற்கை மூலமாக எப்படி பண்ணலாம்னா, டார்மெண்ட்ரி எஃபெக்ட்டுங்கிற நல்ல வழி இருக்குது. அது எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு பெட்டை நாய் மட்டும் இல்லாமல் ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட பெட்டை நாய்கள் இருந்துச்சுன்னா ஹீட் சைக்கிள் வந்து டக்குன்னு உருவாகும், அதுக்குள்ளே சிங்க்ரனைஸும் நடக்கும். பொதுவாகவே கெனல் டாக்ஸுக்கு வந்து கரெக்டாக ஹீட் சைக்கிள் உருவாகும். ஏன்னா அவங்க கிணலில் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு பெட்டை நாய் இருக்காது, ரெண்டு இல்லை மூணுப்பட்ட பெட்டை நாய்கள் தான் இருக்கும். அவ்வளோதும் அதுக்குள்ளே சிங்க்ரனைசிங் நடந்து கரெக்டாக ஹீட் சைக்கிள் உருவாகும். இப்படி நம்ம உருவாகிக்கிட்டு இருக்கோம். இப்படி அவங்க வழி இல்லைன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் மூலமாக பார்க்கலாம்வாங்க. அது எப்படின்னா, PG-600 ட்ரக் வந்து அவங்க கொடுப்பாங்க. PG-600 வந்து வலி மிகுந்த ட்ரக்கு. அது எப்படின்னா, அது PG-600 மருந்து வந்து ஃபஸ்ட்டு வெண்பண்டிகளுக்காண்டி தான் இது பண்ணப்பட்டது. PG-600 வந்து அவங்க கொடுப்பாங்க. இது இது வந்து நாய்க்கு 3-4 மாதத்துக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நாய் வந்து அதோடய லிட்டர்மெண்ட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா லிட்டர்மெண்ட்டு கிடைக்காமல் போகும். இது வந்து லிட்டர்மெண்ட் சைஸு கிடைக்காமல் கூட போகும். இது வந்து 50% தான் வெற்றி வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால் நம்ம இயற்கையே நம்ம கொடுக்கலாம். இயற்கை மூலமாக டார்மெண்ட்ரி எஃபெக்ட்டுங்கிற வழியே கொடுக்கலாம். அதுதான் நல்லது. வியாபார ரீதியாக வந்து பதிவது ஃபுல்லாக PG-600 ட்ரக்கை கொடுத்து நாயோட ஆயிலை குறைச்சிருக்காங்க. அதனால் டார்மெண்ட்ரி எஃபெக்டே பின்பற்றுவோம். நன்றி.